வைஷம்பாயனங்கிற கிளி வந்து ஜாபாலி ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. ஜாபாலி முனிவருடைய டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த கிளியை பார்த்து அவர் ஜாபாலி முனிவர் வந்து திருப்பி திருப்பி அந்த பார்த்து என்னமோ ஒரு ரெக்கக்னிஷன் வந்தா மாதிரி அந்த கிளியை பார்த்து சொல்றார், ஸ்வசைவ அவினயஸ்ய ஃபலம் அனேன அனுபூயதே இத்யவோச்சத். அந்த இடம் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? ஸோ மாம் அதி பிரசாந்தையா திருஷ்டியா திருஷ்டுவா, என்ன ரொம்ப ஒரு சாந்தமான பார்வையுடன் பார்த்து, சுச்சிரம் உபஜாத பிரத்யபிஜா, இவ ரொம்ப நேரம்க்கு ஒரு ஒரு ரெக இது வந்தா மாதிரி ஞாபகப்படுத்தின்றா மாதிரி, புனப்புனகா விலோக்கே மறுபடியும் மறுபடியும் என்னை பார்த்துட்டு, இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அவிநயமான ஒரு இன்டிசிப்ளின்ட் ஆக்ஷன், அதனுடைய பலனாக இதை அனுபவிச்சுட்டு இருக்கான் இந்த ஜென்மாவை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பகவான் காலத்ரயதர்ஷி தமப்பிரபாவாத் திவ்யேன சக்ஷுஷா சர்வம் ஏவ கரதல கதம் இவ ஜகத் ஆலோகயதி அவலோகயதி அவலோகயதி. சஹா ஹி பகவான், ச பகவான் ஹி அந்த ஜாபாலி முனிவர், காலத்ரய தர்ஷி, மூன்று காலத்தையும் பார்க்கக்கூடியவர், பூத இது பவிஷ்யத்து அண்ட் பிரசன்ட், வர்த்தமான பூத வர்த்தமான பவிஷ்யத்து மூணுத்தையும் பார்க்கக்கூடியவராக, தபப்பிரபாவாத்து அந்த தபப்பிரபாவாத்து திவ்யேன சக்ஷுஷா சர்வமேவ கரதலகதமிவ ஜகத்து அவலோகயதி. தபப்பிரபாவாத்து அவருடைய தபஸினுடைய ஒரு எஃபெக்டினால, திவ்யேன சக்ஷுஷா ஆந்தர சக்ஷுஷ்னால திவ்யமான ஒரு கண்ணனால பார்வையினால், சர்வமேவ எல்லாவற்றையும் கரதல கதம் இவ, சர்வமேவ ஜகத்து இந்த என்டையர் உலகத்தை கரதல கதம் இவ உள்ளங்கைக்குள்ள இருக்கிற மாதிரி அவலோகயதி பார்க்கிறார். இந்த உலகத்தையே அப்படி என்னமோ தன் கையில இருக்கக்கூடியது மாதிரி சகலமான விஷயத்தையும், பூதம் வர்த்தமானம் பவிஷ்யத்து சகலத்தையும் அவர் பார்த்துடுறார். என்னத்தினால? தபப்பிரபாவாது. அதீதானி ஜன்மாந்தராணி வேத்தி, வேத்திங்கிறது தெரிஞ்சுக்கிறார் அவர், என்னென்னலாம் அதீதமான ஜென்மங்களோ பாஸ்ட் ஜென்மா அத்தனத்தையும் அவருக்கு வந்து புரிஞ்சுடுறார். அப்புறம் கதையதி 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 ஆகம ஆகாமினம் அபி அர்த்தம் ஆகாமினம் அபத்தியம் இல்ல இல்ல அபி அர்த்தம் அதை பிரிச்சுக்கோங்க. அபி அர்த்தம் ஆகாமினம் அபி அர்த்தம். சோ முதல்ல வந்து ஜென்மாந்த அதீதானி ஜென்மாந்தராணி வேத்தி, போன ஜென்மாக்கள் எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறார். ஆகாமினம் அபி அர்த்தம், வரப்போற விஷயங்களையும் அவர் வந்து கதையதி சொல்கிறார். யதஹ சர்வ சர்வைவ சா தாபஸ பரி பரிஷத்து ஸ்ருத்வா பரிஷத்து ஸ்ருத்வா விதித தத் பிரபாவா கீதிருஷஹ அனேன அவினியஹ குதஹ கிமர்த்தம் கிமர்த்தம் வா கிருதஹ ஜன்மாந்தரே வா கஹ அயம் ஆசீத் இதி கௌதூஹலின்யம் கௌதூஹலினி அபவத். சா பரிஷத்து யதஹா எந்த காரணத்தினால விதித தத் பிரபாவா தாபச பரிஷத்து சர்வா, இந்த யதஹா எந்த காரணத்தினால விதித தத் பிரபாவா அவருடைய பிரபாவம் அறிந்ததோ ஆகையினால ததஹா கௌதூகலினி அபவது. பிகாஸ் இந்த இந்த பரிஷத்து பரிஷத்துங்கிறச்சு அங்கே இருக்கக்கூடிய கூடி இருக்கக்கூடிய அத்தனை தாபசர்களுக்கும் அவருடைய ஜபாலி ஜபாலியினுடைய பிரபாவம் தெரியும், தபப்பிரபாவம் தெரியும், அவருக்கு வந்து பாஸ்ட் ஜென்மாக்கள் எல்லாம் அவரால் அறிஞ்சிக்க முடியும், வரப்போற விஷயத்தையும் சொல்ல முடியும் அப்படின்னு திரிகாலதர்ஷி அவர் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியுங்கிற காரணத்தினால அந்த பரிஷத்திற்கே இவர் சொன்ன இந்த சர்வ அவினயசிய பலம் அனேன அனுபூயத்தேன்னு அந்த வார்த்தை சொன்னாரோ இல்லையோ, அதை ஸ்ருத்வா கேட்டுவிட்டு சா பரிஷத்து சா தாபச பரிஷத்து கௌதூகிலினி அபவது, ஒரு ஆவலுடன் ஆனது. அவருக்கு இதெல்லாம் விஷயம் தெரியுங்கிற காரணத்தினால அந்த பரிஷத்தானது அந்த தாபசர்கள் எல்லாருக்குமே ஒரு
கியூரியாசிட்டி ஏற்பட்டது. என்ன இவன் என்ன தப்பு பண்ணான், இவன் என்னத்துக்காக அந்த தப்பு பண்ணான், பழைய ஜென்மால யாராக இவன் இருந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு வந்து மனசுல இந்த க்வெஸ்சன்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிருது. ஏட்டா இப்ப பாப்போம், இது பாருங்க, ஸ்ருத்வா சா தாபச பரிஷத்து தத்து ஸ்ருத்வா, அந்த அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் கேட்டுட்டு சர்வா ஏவ சா தாபச பரிஷத்து, அந்த தாபசர்கள் அந்த முனிவர்களுடைய பரிஷத்து அசெம்பிளி இருக்கே அது, யதகா எந்த காரணத்தினால எந்த காரணத்தினால விதித்த தத் பிரபாவா, அவருடைய பிரபாவம் அறிந்தவர்களாக இருந்தார்களோ, அந்த சபையானது அறிந்ததாக இருந்ததோ, அந்த ததஹாங்கிறத நம்ம இப்போ வந்து பிராக்கெட்ல போட்டுக்கணும், புரிஞ்சுக்கணும் அங்க கிடையாது டெக்ஸ்ட்ல, அந்த காரணத்தினால கீத்ருஷஹ அனேன அவினயஹ கிருதஹ, எப்பேற்பட்ட ஒரு அவினயம், வினயம்னா டிசிப்ளின் இல்லாத டிசிப்ளின், அவினயான இன்டிசிப்ளின்ட் ஆக்ஷன், இவனால என்ன ஒரு ஒரு முறை தவறின ஒரு காரியமானது இவனால் எப்பேற்பட்ட ஒரு காரியம் செய்யப்பட்டது, கிமர்த்தம் வா கிருதா, எந்த சிச்சுவேஷன் அவனை தூண்டித்து இல்லையா, வாட் சிச்சுவேஷன் ப்ராம்ப்டட் ஹிம் டு ஆக்ட் இன் சச் அ மேனர், ஜென்மாந்தரேவா கோயம் ஆசீத், போன ஜென்மால இவன் என்னவா இருந்தான், யாராக இருந்தான், இப்படி அவனை என்ன காரியம் தூண்டித்து இப்படி ஒரு அவினயமானது செய்யறதுக்கு, ஈதி என்று கௌதூகலினி ஒரு குதூகலத்தை உடையதாக அந்த பரிஷத் அபவது ஆனது. உபநாதிதவதி 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 ச தம் பகவந்தம் ஆவதேய ஆவேதய 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 பிரசீத பகவன் கீதிருஷ்ய அவினயஸ்ய பலம் அனேன அனுபூயேத அனுபூயதே, அதை ஃபுல்லா படிச்சுருங்கோ பேராகிராஃப் முடிகிற வரைக்கும். கஷ்சயம் கஷ்சாயம் ஆசீத் ஜன்மாந்தரே விக்ரஹ ஜாதோ கதம் அக்ய சம்பவஹ கிம் அபிதானஹ வா அயம் அபநயதுஹு நஹ குதூஹலம் ஆச்சரியானாம் ஹி சர்வேஷாம் பகவான் பிரபவஹ இதி. அந்த குதூகலம் அடைந்த அந்த பரிஷத்து சபா அந்த தாபசர்களோட என்டையர் கூட்டமும் உடனே தம் பகவந்தம் உபநாதிதவதி கிட்டக்க போய் கேட்டார்கள், அந்த பகவந்தம் அந்த முனிவரை உபநாதிதவதி பரிஷத்தானது இப்பே இந்த வார்த்தைகளை கேட்டது. நாததேன பிரேஸ் பிரேஸ்னு அர்த்தம், உபநாததினா வந்து கேட்கறது க்வெஸ்டின் பண்றதுன்னு அர்த்தம், அவர் கிட்டக்க நெருங்கி அவரை கேட்டா, ஆவேதய எங்களுக்கு சொல்லுங்கோ தெரிவிங்கோ பிரசீத பகவன், நீங்க வந்து ஒரு கருணை காமிக்கணும் எங்களுக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்கோ, கீத்ருஷஸ்ய அவினயஸ்ய பலம் அனேன அனுபூயதே, என்ன ஒரு முறை தவறின ஒரு காரியத்தினுடைய பலனை இவன் அனுபவிக்கிறான், இவனால் அனுபவிக்கப்படுகிறது, அனேன அனுபூயதே. கஹாச்ச அயம் ஆசீத் ஜன்மாந்தரே, ஜன்மாந்தரே வேறு ஜென்மத்தில் இவன் யாராக இருந்தான், விஹக ஜாதௌ கதம் அஸ்ய சம்பவா, விஹக ஜாதௌ விஹகன இது பறவை, பறவையினுடைய ஜாத்தியில் இவனுக்கு எப்படி ஒரு சம்பவகா பிறப்பானது ஏற்பட்டது, கிம் அபிதானகாவா ஆயம் இவனுக்கு என்ன பேரு, அபனயது நகா குதூகலம் நகா எங்களுடைய குதூகலம் ஆவலை அபனயது போக்குங்கள், எதுக்காக இதுக்கெல்லாம் வந்து எதுக்கு உங்கள்ட்ட வந்து கேட்குறோம் அப்படின்னா, சர்வேஷாம் ஆச்சரியானாம் பகவான் பிரபவா, நீங்க தான் வந்து ஒரு ஒரு உற்பத்தி காரணமா இருக்கீள், ஆர் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் எனி மிரக்கிள் தட் ஹேப்பன்ஸ் இன் திஸ் வேர்ல்டு, சர்வேஷாம் ஆச்சரியானாம் எல்லா விதமான ஆச்சரியமான காரியங்களுக்கு பகவான் பிரபவா, நீங்க தான் ஒரு ஒரு காஸா இருக்கீள், அது இஆர்சியா மார்க் பண்ணிக்கோங்க, அந்த ஆச்சரியான ஏவம் உபயாச்சியம் உபயாச்சியமான து தபோதன பரிஷதா சக மகாமுனிஹி பிரத்யவதத்
ஏவம் உபாயாச்சியமானஹா, இவ்வாறு யாஜிக்கப்பட்டவராக தபோதன பரிஷதா, அந்த தபோதன தாபசர்கள் முனிவர்களினுடைய பரிஷதா கூட்டத்தினால் ஏவம் இவ்வாறு உபயாச்சியமானஹா தூ யாஜிக்கப்பட்டவராக இருந்தபொழுதிலும் சஹா மகாமுனிஹி, அந்த முனிவர் ஏவம் பிரத்யவதத் இவ்வாறு பதில் கூறினார். என்ன? அதாவது ராத்திரி ஆக போறது, இன்னைக்கு முடிச்சு நாளை காலையில பார்ப்போமே அப்படின்பர். இல்ல, சாயந்தரம் ராத்திரி வேளையில இந்த புராண சிரவணம் மாதிரி கதை கேட்போமேம்பர். அதி மகத் இதம் ஆச்சரியம் ஆக்கியாத்தவ்யம் அல்ப அசேஷமஹ அல்பசேஷம் அஹஹா அல்பசேஷம் அஹஹ பிரத்யாசீததி ச நஹ ஸ்நான சமயஹ பவதாம் அபி அதிக்ராமதி தேவதா அர்ச்சன விதிவேளா தது உத்திஷ்டந்து பவந்தஹ சர்வம் சர்வம் ஏவ தாவத் தாவத் ஆச்சரந்து யதா உச்சிதம் திவச வியாபாரம் அபராஹ்வன சமயே பவதாம் புனஹ கிருத மூலஃபலாசனானாம் விஸ்ரப்த உபவிஷ்டானாம் ஆதிதஹ பிரபிருதி சர்வம் ஆவேதயிஷ்யாமி. ஸோ அவர் என்ன சொல்றார் இந்த ஜாபாலின்னா, அதிமகத்து இதம் ஆச்சரியம் ஆக்கியாதவ்யம், இதம் ஆச்சரியம் அதிமகத்து ஆக்கியாதவ்யம் ஆச்சரியம். ஸோ ஆக்கியாதவ்யம் கூற வேண்டிய இதம் ஆச்சரியம், இந்த ஆச்சரியமான விஷயம் இருக்கே, தட் இஸ் இவனை பத்தி நான் சகலமான விஷயங்கள் கூற வேண்டியது ஆக்கியாதவ்யம். அது எப்படி இருக்குன்னா, அதிமகத்து ரொம்ப பெருசு, பெரிய கதை, அல்பசேஷம் அஹஹா அஹஹா இந்த நாளானது ரொம்ப குறைச்சல் தான் பாக்கி இருக்கு. பிரத்யாசீததீச்ச நகா ஸ்நான சமயஹா, நகா நம்மளுடைய ஸ்நான சமயஹா குளியல் சமயங்கிறது பிரத்யாசீததி வந்துரும். பவதாம் அபி அதிக்ராமதி தேவார்ச்சன விதிவேளா, தேவ அர்ச்சன விதிவேளா, தேவதைகளுக்கு அர்ச்சனை செய்யும் விதி முறை இருக்கே, அதனுடைய சமயம் இருக்கும் இல்லையோ, அந்த டைம் ஆனது உங்களுடைய அந்த பூஜை பண்ற வேண்டிய டைம் ஆனது அதிக்ராமதி தாண்டி போயிடும். அப்புறம் இப்ப நான் கதை ஆரம்பிச்சேன், வரிசையா அது மாட்டுக்கு போயிட்டே இருக்கும், நாளும் குறைச்சலா இருக்கு, நீங்க ஸ்நானம் பண்ற சமயம் வந்துருத்தோம், சாயம் சந்தியா பண்ற வேலை, இது பூஜை செய்ய பூஜை பண்ண வேண்டியது, அந்த டைம் எல்லாம் தாண்டி போயிடும். தது உத்திஷ்டது பவந்தகா, எல்லாரும் எழுந்துருங்கோ, சர்வே ஏவ தாவது ஆச்சரந்து யதா உச்சிதம் திவச வியாபாரம், யதா உச்சிதம் எவ்வாறு உச்சிதமோ அவ்வாறு திவச வியாபாரம், நாளினுடைய சகல விதமான வியாபாரங்கள் காரியங்கள் எல்லாத்தையுமே சர்வே ஆச்சரந்து, எல்லாருமே நீங்க அவாவா நாள்ல பொழுது முடியறச்சே அந்த சமயத்துல என்னென்னலாம் வியாபாரங்கள் செய்யணுமோ அந்த அத்தனை வியாபாரங்களையும் நீங்க பண்ணுங்க. அபராண்ண சமயே பவதாம் புனக, அபராண்ண சமயே அப்படின்னா சாயந்திர வேளையில உங்களுடைய பவதாம் கிருத மூல பலாசனானாம், இது மூல கந்தம் மூலம் பழங்கள் இதை எல்லாத்தையும் கிருத அசனானாம் சாப்பிட்டவர்களாக உங்களுடைய விஸ்ரப்த உபவிஷ்டானாம் உங்களுக்கு விஸ்ரப்த உபவிஷ்டானாம், விஸ்ரப்தன்னு அப்படியே ஓய்வாக, ஒரு கவலை இல்லாத ஆராம்சே அப்படிங்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஓய்வாக உபவிஷ்டானாம் உட்கார்ந்த உங்களுக்கு ஆதித பிரபிருதி சர்வம் ஆவேதயிஷ்யாமி, ஆரம்பத்திலிருந்து சகலமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். புரியுறதா? சோ அபராண்ண சமயே சாயந்திர வேளையில் பவதாம் உங்களுக்கு சர்வம் ஆவேதயிஷ்யாமி எல்லாவற்றையும் தெரிவிக்கிறேன். உங்களுக்குங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் என்னென்ன? சாப்பிட்டு ஓய்வா அப்படி நீங்க உட்காந்துட்டு போய் பாருங்கோ, அந்த சமயத்துல சொல்றேங்கிறார். கிருத மூல பல ஆசனானாம் சாப்பிட்ட உங்களுக்கு விஸ்ரப்த உபவிஷ்டானாம் ஓய்வாக உட்கார்ந்திருக்கும் பவதாம் உங்களுக்கு ஆதித பிரபிருதி ஆரம்பத்திலிருந்து சர்வம் ஆவேதயிஷ்யாமி எல்லாவற்றையும் தெரிவிக்கிறேன். எச்ச அனேன கிருதம் அனேன கிருதம் அபராஸ்மின் ஜன்மனி இஹ லோகே யதா
அஸ்ய சம்பிருத்திஹி சம்பூதிஹி ஃபுல்லா படிச்சிருங்க அத சம்பூதிஹி அயம் ச தாவது அபகத க்ளமஹ கிரியதாம் ஆஹாரேன நியதம் அயம் அபி ஆத்மனஹ ஜன்மாந்தர உதந்தம் ஸ்வப்ன உபலப்தம் இவ மயி கதயதி சர்வம் அசேஷதஹ ஸ்மாரயிஷ்யதி இதி அபிததே அபிததத் ஏவ உத்தாய அபிததத் ஏவ உத்தாய இதி அபிததத் ஏவ உத்தாய சஹ முனிபிஹி ஸ்நானாதி ஸ்நானாதிக்கம் உச்சிதம் திவச வியாபாரம் அகரோத். சோ என்ன சர்வம் ஆவேதயிஷ்யாமி எல்லாவற்றையும் தெரிவிக்கிறேன்னு என்னென்னலாம் நான் தெரிவிக்க போறேன் இப்போ உங்களுக்கு அப்படின்னா, யஹ அயம் ஈவன் யவன் யச்ச அனேன கிருதம் அபரஸ்மின் ஜென்மனி, அபரஸ்மின் ஜென்மனி வேறு ஜென்மாலே ஜென்மாவில் ஜென்மத்தில் இவனால் என்ன செய்யப்பட்டது, இஹ லோகே இந்த உலகத்தில் யதா அஸ்ய சம்பூதிஹி இவனுடைய ஜென்மா, அஸ்ய சம்பூதிஹி இவனுடைய பிறப்பானது எவ்வாறு ஏற்பட்டது, யதா எவ்வாறு ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் சர்வம் ஆவேதயிஷ்யாமி அப்படின்னு அந்த சென்டென்ஸ் முடியறது. அப்புறம் அயம் ச தாவது இந்த குழந்தையும், அதாவது குழந்தைன்னா அந்த கிளிப்பிள்ளைய சொல்றேன், ஓகே, அயம் ச தாவது அபகத க்ளமஹா கிரியதாம் ஆஹாரேன, ஆஹாரேன சாப்பாட்டினால் அபகத க்ளமஹா கிரியதாம், இது டயர்ட்னஸ் அந்த அந்த ஃபெட்டிக் அவனோடது போக்கிடுங்கோ அப்படிங்கிற, சோர்வற்றவனாக கிரியதாம் செய்யப்படட்டும், சாப்பாடை கொடுத்து அவனுக்கு வந்து டயர்ட்னஸ் போகட்டும் அந்த கிளிப்பிள்ளைக்கு. ஏன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளவு கியூரியாசிட்டி இருக்கோ தன்னுடைய போன ஜென்மா கதையை கேட்கறதுக்கு இந்த கிளிக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்குமா இல்லையா? ஏன்னா எல்லாமே சொப்பனத்தில் ஏதோ நடந்த மாதிரி இருக்கும், நான் சொல்ல சொல்ல அவனுக்கு ஞாபகம் வரும் அப்படிங்கிற. நியதம் அயமபி இவனும் ஆத்மனஹா ஜன்மாந்தர உதந்தம், தன்னுடைய போன ஜன்மத்து உதந்தம் கதையை ஸ்வப்ன உபலப்தம் இவ ஸ்வப்னத்தில் பார்த்தார் போல் மயி கதையதி சதி நான் சொல்லிண்டே இருக்கும் சமயத்தில் சர்வம் எல்லாவற்றையும் அசேஷதா ஸ்மரிஷ்யதி, ஒரு மீதம் இல்லாமல் அவனுக்கு ஞாபகம் வந்துடும். ஸ்வப்னத்தில் ஒரு ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஒருவேளை ரெண்டு பேருமா சேர்ந்து அதே ஸ்வப்னத்தை நம்ம வந்து கண்டோம்னா வேணா இன்னொருத்தர் இன்னொருத்தர் ஃபில் பண்ணலாம். அந்த ஸ்வப்னத்தில் என்னமோ பார்த்ததை இன்னொருத்தர் அப்படியே தத்ரூபமாக எடுத்து சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவனுக்கு வந்து தன்னுடைய பழைய ஜென்மா விஷயங்கள் எல்லாம் நான் சொல்ல சொல்ல ஞாபகம் வரும் அப்படிங்கிற. நியதம் நிச்சயமாக அயமபி இவனும் ஆத்மனஹா ஜென்மாந்தர உதந்தம் தன்னுடைய பழைய கதையை ஜென்மாந்தர கதையை ஸ்வப்ன உபலப்தமிவ ஸ்வப்னத்தில் அடைந்தது போல் மயி கதையதி சதி நான் கூறுகின்ற பொழுது அசேஷதா சர்வம் ஸ்மரிஷ்யதி, மீதமில்லாமல் எல்லாவற்றையும் அவனுக்கும் ஞாபகப்படுத்தி கொள்வான் இல்லையா. ஈதி என்று அபிததத்து கூறின அவர், அந்த அபிததத்து சத்து இவர் அந்த ஜாபாலி முனிவர் உத்தாய எழுந்து கொண்டு முனிபிஹி சக மற்ற முனிவர்களுடன் கூட உச்சிதம் ஸ்நானாதிக்கம் திவச வியாபாரம் அகரோத், உச்சிதமான ஸ்நானம் முதலிய திவச வியாபாரம் அன்னைக்கு பொழுதுனுடைய ஒரு வியாபாரங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அகரோத்து செய்தார். அப்புறம் அனேன சமயேன பரிணத திவச அப்பர இருங்க, அனேனச்ச சமயேன இந்த சமயத்துக்குள்ள அப்படியே நாளானது பரிணதகா முடிஞ்சுடுத்து முடிஞ்சுடுத்து, இப்ப வந்து அப்படியே சூரியன் அஸ்தமனமாக போறான். அபர சாகராம்பசி பதிதே தினகரே பதன வேக உத்திதம் அம்பக சிகர நிகரமிவ சீகர நிகரமிவ சீகர நிகரமிவ தாராகணம் அம்பரம் அதாரயத். இந்த இது அபர சாகர அம்பசி அந்த வெஸ்டர்ன் சமுத்திரம் இருக்கே அந்த மேற்கு சமுத்திரத்துல
தினகரே சூரியனானவன் பதிதே சதி, அபர சாகர அம்பசி, மேற்கு சமுத்திரத்தினுடைய ஜலத்தில் தினகரே சூரியனானவன் பதிதே சதி, அதாவது அஸ்தமனம் ஆன சமயத்தில் பதன வேக உத்தித அம்பஸ்ரீகரணிகரமிவ தாராகணம். அதாவது இந்த சூரியன் போய் அப்படியே சடார்னு விழுந்த உடனே அப்படியே தெறிக்கும் மொல்லியோ ஜலம், ஒரு ஒரு பந்தை நம்ம தூக்கி ஒரு இதுக்குள்ள ஜலத்துக்குள்ள போட்டோம்னா அது மேலே தெறிக்கும். அந்த மாதிரி இந்த சூரியன் வந்து கீழே விழுந்ததுனால அப்படியே மேலே தெறிக்கிற அந்த ஜல திவிலைகள் மாதிரி அந்த தாராகணங்கள் நட்சத்திரங்கள் அப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு. ஆ, என்ன கன்செப்ஷனுக்கே வர முடியாது, அப்படி யோசிக்கிறார் பாருங்க. அபர சாகர அம்பசி, அந்த மேற்கு சமுத்திரத்துல தினகரே பதிதே சதி, அந்த சூரியன் பந்து மாதிரி அது போய் அங்கே விழுந்த சமயத்துல பதன வேக விழுந்த வேகத்தினால் உத்திதம் எழுந்த அம்ப ஷீகர நிகரம், அந்த அம்பகா ஜலத்தினுடைய ஷீகர திவிலைகள் அதனுடைய கூட்டம் போல இருக்கக்கூடிய தாராகணம் நட்சத்திரங்களை அம்பரம் ஆகாசமானது அதாரயது தரித்தது. இதெல்லாம் உத்பிரேக்ஷா. ஆகாசமானது தெரிந்தது. இது வந்து திரவியோத்பிரேக்ஷா, அதாவது இந்த உத்பிரேக்ஷையில நம்ம வந்து திரவியோத்பிரேக்ஷா, பலோத்பிரேக்ஷா, ஹேதுத்பிரேக்ஷான்னு மூணு இருக்கு. எதை நம்ம வந்து போயிட்டிக் ஃபேன்சி பண்றோங்கிறது இருக்கு, எது சம்பாவனா அடையிறது அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து அந்த தாராகணம் ங்கிறது அம்பஸ்ரீகரமிவ அப்படின்னுட்டு அந்த திரவியத்தை நம்ம வந்து உத்பிரேக்ஷம் பண்றோம் பார்த்தீங்களா, அதனால அதுக்கு திரவியோத்பிரேக்ஷான்னு பேரு. சயம் உபகதாயாம் சந்தியாயாம் தின ஆசு துக்கிதா கிருஷ்ணா இல்ல இல்ல கிருஷ்ணா. தினமே இல்ல, அது மாத்திருக்கு, மாத்திக்கோங்கோ. தத் விநாச துக்கிதா வாத் தத் விநாச துக்கிதா கிருஷ்ணாஜினம் இவ விபாவரி திமிர உத்கமம் அபினவம் அவஹத். க்ஷயம் உபகதாயாம் சந்தியாயாம், சந்தியா வேளை அப்படியே க்ஷயம் க்ஷீணம் அடைஞ்ச உடனே, நாசம் அடைஞ்ச சமயத்தில் தத் விநாச துக்கிதா, அந்த சந்தியா விநாசம் அடைஞ்சுடுத்துங்கிறதுனால அந்த துக்கத்தினால் போல் விபாவரி அந்த இருட்டானது திமிர உத்கமம் அபினவம் திமிர உத்கமம் கிருஷ்ணாஜினம் இவ அவஹது. நல்ல அந்த ஒரு கருப்பு துணியை போட்டுண்டா மாதிரி இருக்கு, திமிர உத்கமம் இருட்டுங்கிற ஒரு ஒரு அந்த கிருஷ்ண அஜினம்ங்கிறது கருப்பு மானுடைய ஒரு தோல், அந்த மான் தோலை கட்டிண்டா மாதிரி இருக்குங்கிற, அதாவது மோர்னிங் பண்றச்சே இல்லை ஒருத்தர் காலமாயிட்டா நம்ம வந்து கருப்பு துணி போட்டுக்கிறது இல்லையா, அதை சிக்னிஃபை பண்ற மாதிரி அந்த அந்த இருட்டை வந்து உடுத்தின்றது தான் இரவு நேரம்ங்கிறது. புரியுறதா? அது க்ஷயம் உபகதாயாம் சந்தியாயாம், சந்தியா வேளைங்கிறது நாசம் அடைஞ்சது அடைஞ்ச சமயத்தில் க்ஷீணம் அடைஞ்ச சமயத்தில் தத் விநாச துக்கிதா, அதனுடைய நாசத்தினால் துக்கம் அடைந்த விபாவரி இரவு என்ன பண்ணித்து அபினவம் திமிர உத்கமம் அவகது, புதுசா ஒரு இருட்டினுடைய உத்கமம், உத்கமம் ஏற் அதாவது உத்கமம்னா புதுசா வர்றதோ இல்லையோ உதயமாகறதோ இல்லையோ, அந்த திமிரத்தினுடைய உதயத்தை அது வந்து தரிச்சது இரவு நேரம்ங்கிறது. அந்த திமிரோதயம் அதாவது இருட்டினுடைய உதயமானதை தரித்தது. அந்த இருட்டினுடைய உதயம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா கிருஷ்ண அஜினம் இவ, கிருஷ்ண அந்த கருப்பான அஜினம் ஒரு தோல், டியர் ஸ்கின், ஒரு கருப்பு கலர்ல நம்ம மாந்தோல் கட்டிக்கிறோம், அது வந்து இட் இஸ் அ டோக்கன் ஆஃப் கிரீஃப் மாதிரி. தன்னுடைய ஃப்ரெண்டு போயிட்டா அதனால ஒரு அதை ஆஸ் அ மார்க் ஆஃப் கிரீஃப் அது வந்து கருப்பு துணியை போட்டுட்டு தான் அந்த மாதிரி இருந்ததுங்கிற. அடுத்தது அபகாய முனிஜன ஹிருதயானி
சர்வம் அந்நியத் அந்தகாரத்தாம் திமிரம் அநயத் அநயத அனையத்து தான் இத்து இருக்குங்க. இருக்காது. ஆமா, அபஹாய முனிஜன ஹிருதயானி சர்வம் அந்யது அந்தகாரதாம் திமிரம் அனயது. முனிஜன ஹிருதயானி அபஹாய, முனிஜனங்களுடைய ஹிருதயத்தை தவிர பாக்கி எல்லாமே இருட்டாக ஆக்கப்பட்டது. அவ மனசுல மாத்திரம் ஒரு வெளிச்சம் பிரகாசம்ங்கிறது இருந்தது. ரைட்டா, அந்த ஸ்வயம் பிரகாசம் ஆர் இந்த இது ஞானம்ங்கிற ஒரு பிரகாசம் அவளுடைய மனசுல இருந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை. ரைட், அபஹாய முனிஜன ஹிருதயானி அபஹாய, அந்த முனிவர்களுடைய ஹிருதயத்தை தவிர அதை விட்டுட்டு சர்வம் அந்நியது பாக்கி எல்லாமே அந்தகாரதாம் திமிரம் அணையது. திமிரம் அந்த இருட்டானது அந்தகாரதாம் அணையது, இருட்டாக ஆக்கிவிட்டது எல்லாவற்றையும். புரியுதா அது உங்களுக்கு? முனிஜனங்களுடைய திமிரம் அந்தகாரத்தாம்னா காடம் எடுத்துக்கணுமா? திமிரம் அந்த அப்படி இல்ல, அதாவது திமிரம்ங்கிறது உங்களுக்கு சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இருட்டானது சர்வம் எல்லாவற்றையும், சர்வம் அந்நியது எல்லா மற்ற விஷயங்களையும், அந்தகாரதாம் அணையது அந்தகாரமாக இருக்கும் தன்மைக்கு அழைத்து சென்றது. அப்படி போட்டுருங்க அத. ஓகேயா? விகலித சகல உதயராகம் ரஜனீகர பிம்பம் அம்பரம் அம்பர அபகாவக ஆபகா அவகாக அபகா அவகாக ஜௌத சிந்தூரம் ஐராவத கும்பஸ்தலம் இவ தக்ஷணம் அலக்ஷியத. அங்க இருக்கக்கூடிய சந்திரன் எப்படி இருந்தான் பாக்கிறதுக்கு அப்படின்னா, ரஜனிகர பிம்பம் அந்த இருட்டை செய்யக்கூடிய சந்திரன், அவனுடைய அந்த சந்திர பிம்பம் இருக்கே, அந்த சந்திர பிம்பமானது அப்படியே வந்து அந்த சந்தியா ராகத்தினுடைய ஒரு ஒரு ரெட்டு கலர் இருக்குமோ இல்லையோ, சந்தியா வேளையில அந்த சந்திரன் வந்து ஒரு ஒரு ஷேப்பு தட்டி இருக்கும் அவன் இடத்துல. அதை வந்து கம்ப்ளீட்டா இப்போ போயிடுதான், ஏன்னா சந்தியாவானது க்ஷயம் உபகதாயாம்னு போட்டிருந்ததோ இல்லையோ முந்தின லைன்ல. ஸோ சந்தியா வேளை நீங்கினத்தினால அந்த சந்திரன்ல இருக்கக்கூடிய அந்த உதய ராகம், சந்திரோதயம் ஆகிறச்சே என்ன ஒரு ஷேப்பு தட்டி இருக்குமோ அந்த ஷேப்பும் போயிடுத்து. ரைட்டா, அது போனது எப்படி இருக்குன்னா, என்னமோ ஸ்வர்க்கங்கால குளிச்சு எழுந்தா அந்த ஐராவதத்துக்கு வந்து எப்படி அந்த ஐராவதத்துக்கு இப்போ சிந்தூரம்லாம் போட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கா, அந்த ஐராவதம் போய் அப்படியே ஸ்வர்க்கங்கால குளிச்சு எழுந்துக்கிறது, எழுந்த உடனே அந்த சிந்தூரம் எல்லாம் போயிடுறதோ இல்லையோ, அலம்பப்பட்டதாக இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி சந்திரன் இருக்கானாம் பார்க்கறதுக்கு. ஐராவதமும் வெள்ளை, இங்க சந்திரனும் வெள்ளை. ரைட்டா? சோ விகலித சகல உதயராகம் சந்திரபிம்பம், சந்திரபிம்பமானது அந்த ரஜனிகர பிம்பம் சந்திரபிம்பம்ங்கிறது விகலித போக்கடிக்கப்பட்ட சகல உதயராகம், எல்லா விதமான அந்த உதயமாகும் சமயத்தில் இருக்கக்கூடிய ஷேப்பு கலருங்கிறது விகலிதம் போக்கடிக்கப்பட்டதாக இருக்கு அந்த சந்திரபிம்பம். ரைட்டா? இப்ப எப்படி இருக்கு அதை பாக்கிறதுக்கு, அம்பர ஆபகா, அம்பர ஆகாசம், அதுல இருக்கக்கூடிய ஆபகா நதி, ஆகாச நதிங்கிறது ஆகாச கங்கா, ஆகாச கங்கையில அவகாக முழுகி எழுந்ததுனால ஸ்நானம் பண்ணத்தினால தௌத அலம்பப்பட்ட போக்கடிக்கப்பட்ட சிந்தூரம், சிந்தூரத்தை கொண்ட ஐராவத கும்பஸ்தலம் இவ, ஐராவத யானையினுடைய கும்பம் இருக்கே மத்தகம், அந்த மத்தகத்துல சிந்தூரம் போட்டிருக்கும், இது போய் ஆகாச கங்கையில குளிச்சு எழுந்த அந்த சிந்தூரம் அப்படியே அலம்பப்பட்டதாக அப்படியே வெள்ளையா திருப்பியும் ஆயிடும் அந்த ஐராவதத்தினுடைய கும்பம். அந்த ஐராவதத்தினுடைய கும்பத்தை போல இந்த சந்திரன் அப்ப இருந்துதான். தக்ஷணம் அலக்ஷியத, அந்த க்ஷணம் அப்படி இருந்தது பார்த்தா. புரியுறதா அது? விகலித சகல உதயராகம் ரஜனிகர பிம்பம், எல்லா விதமான உதயத்தை உதயத்தை அசோசியேட் பண்றச்சே அந்த ரைசிங் ஆஃப் த மூன் மோது இருக்கக்கூடிய ராகம் கலர் ஆனது விகலிதம் போக்கடிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய ரஜனிகர பிம்பம் சந்திரன் தக்ஷணம் அலக்ஷியத அந்த சமயத்தில் பார்க்கப்பட்டான். எப்படி பார்க்கப்பட்டான்? அம்பர ஆபகா, ஆகாஷ கங்கையில்
அவகாக ஸ்நானம் செய்ததினால் தௌத சிந்தூரம் ஐராவத கும்பஸ்தலம், போக்கடிக்கப்பட்ட சிந்தூரத்தை சிந்தூரம் போக்கடிக்கப்பட்ட ஐராவதத்தினுடைய கும்பஸ்தலம் மத்தகத்தை போல் தக்ஷணம் அலக்ஷியத அந்த சமயத்தில் இருந்தது. எடா அது உபமா உங்களுக்கு. அங்க அடுத்தது சனைஹி சனைஹி ச தூர உதித்தே, தூரோ தூர உதித்தே பகவதி ஹிமததி ஸ்ருதி, ஹிமததி ஸ்ருதி, ஹிமததி ஸ்ருதி சுதா தூளி பட்டலேன ஏவ தவணி கிருதே சந்திர சந்திர ஆதபேன ஜெகதி அர்த்த அர்த்தயாம் தபோவனை தபோவன ஏகதேச வேத்ராசன உபவிஷ்டம் பிதரம் அவோச்சத். சனைஷனேஹி கொஞ்சம் கொஞ்சமாக தூர உதித்தே பகவதி, ரொம்ப தூரக்க உதயமான பகவதி பகவான் ஹிம ததி ஸ்ருதி. ஹிமனுடைய ஹிம ததி ஸ்ருதிங்கிறது ஹிமங்கிறது இது பனி, பனியினுடைய ஸ்ருதி அது பொழிதல் இல்லையா, ததின வரிசை பனி வரிசையை பொழிகின்ற அப்படின்னா சந்திரகிரணம் சீதாம்சு தானே அவனுக்கு பேரு, நல்ல குளுமையான கிரணங்களை உடையவன். அப்போ பனி கூட்டத்தை அப்படியே பொழிகின்றவன் யாரு, சந்திரன். அதனால பகவதி ஹிமததி ஸ்ருதினா சந்திரேன்னு அர்த்தம். ஸோ தூர உதித்தே பகவதி சந்திரே சதி, ரொம்ப தூரக்கு அவன் சந்திரன் உதயமான பிறகு மொள்ள மொள்ள. அப்போ இந்த உலகமே எப்படி இருந்ததுன்னா சுதா தூளி பட்டலேன இவ, சுதா இந்த லைம் ஸ்டோன் வெள்ளை அடிக்கிறோமே அந்த பொடியினால அந்த தூளியினால் அந்த தூளி பட்டலேன அந்த இது கூட்டத்தினால் தவளீகிருத்தே வெள்ளையாக்கப்பட்ட சந்திராதபேன தவளீகிருத்தே ஜெகதி சதி, சந்திராதபேன சந்திரனுடைய கிரணங்களினால் அப்படியே அந்த லைம் ஸ்டோன்னால வெள்ளையடிக்கப்பட்ட மாதிரி உலகமே வெள்ளையடிக்கப்பட்ட மாதிரி இருந்த பொழுது தவளீகிருத்தே ஜெகதி சதி. அப்புறம் ராத்திரி நேரத்துல வந்து ஒரு ஒரு அர்த்த ஜாமம் போயிருந்தது, குறைச்சலா இருந்தது, முழு ராத்திரி பாக்கி இல்லை, அர்த்த ஜாமம் கழிஞ்சுடுத்துன்னு அர்த்தம் ராத்திரி நேரத்துல. சோ அர்த்த யாமா மாத்திர பாதி யாமம் மட்டும் அவகண்டிதாயாம் விபாவர்யாம், குறைவாக இருந்த இரவு நேரம் இருக்கும் பொழுது, புரியுறதா? சோ பாதி ஒரு அர்த்த ஜாமம் குறைஞ்ச ராத்திரி சமயமா இருக்கும் சமயத்தில் ஹாரிதஹா அந்த தாபசகுமாரன் ஜாபாலியினுடைய பிள்ளை கிருத ஆகாரம் மாம் சாப்பிட்டவனான என்னை ஆதாய அழைத்து கொண்டு சர்வைஹி முனிபிஹி தைஹி சக, சர்வைஹி தைஹி முனிபிஹி சக எல்லா முனிவர்களுடன் கூட உபசிருத்திய கிட்ட நெருங்கி சந்திர ஆதப உத்பாசினி தபோவன ஏகதேசே வேத்ராசன உபவிஷ்டம் பிதரம் அப்போ அவோச்சது, கிட்ட நெருங்கி அப்பாட்ட கூறினார். அப்பாட்ட என்ன சொன்னார், சந்திர சந்திர ஆதப உத்பாசினி சந்திரனுடைய கிரணங்களினால் பிரகாசமாக இருக்கக்கூடிய தபோவன ஏகதேசே அந்த ஆசிரமத்தினுடைய ஒரு போர்ஷன்ல எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். வேத்ராசன உபவிஷ்டம், வேத்ராசனம்ங்கிறது இந்த பெரம்பு பாய், பெரம்பு பாயில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பிதரம் தந்தையை பார்த்து அவோச்சத்து கூறினார். தாபச பரிஷத் ஆபத்த மண்டல பிரதீக்ஷதே இருங்க அதை முடிச்சுடலாம். ஸோ சகலாயம்
இங்கே இருக்கக்கூடிய அந்த தாபச பரிஷத்து முனிவர்களுடைய சபையானது குதூகலத்தோடு உங்களுக்காக காத்துருக்கு. இங்கே சகலா இயம் ஆச்சரிய ஆச்சரியத்தை பற்றி ஸ்ரவண கற்பதற்கு குதூகல ஆவலினால் ஆக்கலித ஹிருதயம். அப்படியே ஒரு ஆக்கலித்தம்னா பூர்த்தியாக இருக்க வாளுக்குன்னு அர்த்தம். அந்த அவளுடைய மனசு ஹிருதயமானது அப்படியே இட் வாஸ் கம்ப்ளீட்லி வியாப்தம்னு அர்த்தம். அந்த கேட்கணுங்கிற ஒரு ஒரு ஆவலினால் ஆகலிதம் வியாப்தமாக இருக்கக்கூடிய ஹிருதயா ஹிருதயத்தை உடைய சமுபஸ்திதா பக்கத்தில் நிற்கக்கூடிய தாபச பரிஷத்து இந்த தாபசர்களுடைய கூட்டமானது ஆபத்த மண்டலா ஒரு ஒரு ரவுண்டு மாதிரி போட்டுண்டு உட்காந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்படி சுத்தி ஒரு மண்டலம் மாதிரி அப்படி போட்டுண்டு பிரதீக்ஷத்தை காத்துருக்கா. வியபனீத ஸ்ரமஹாச்ச வியபனீத வியபனீத ஸ்ரமஹாச்ச கிருதஹ அயம் பதத்ரி போதஹ. பதத்ரி போதஹ, இந்த பதத்ரினா இது பதனாத்து த்ராயதே இது பதத்ரிஹி, அந்த இதுக்கு பறவைக்கு வந்து கீழே விழறதுலேருந்து அதை வந்து காப்பாத்துறதோ இல்லையோ அதனுடைய ரக்கை, அதனால அதுக்கு வந்து பறவைக்கு வந்து பதத்ரின்னு பேர். ஸோ பதத்ரி போதஹா, இந்த பறவைகளுடைய குட்டி, இந்த பறவையினுடைய குட்டியானது கிளிப்பிள்ளை வியபனீத ஸ்ரமஹாச்ச கிருதஹா, ரொம்ப போக்கடிக்கப்பட்ட சிரமத்தை உடையவனாக இருக்கான். அவனுக்கு சிரம பரிகாரமும் ஆயிடுத்து. தது ஆவேத்யதாம் ஆவேத்யதாம் யத் அனேன கிருதம் அபரஸ்மின் ஜன்மனி கஹ அயம் பூத் பவிஷ்யதி ச இதி. ஸோ எங்களுக்கு வந்து தெரிவிங்கோ தது ஆவேத்யதாம் ஆகையினால் தஸ்மாத்து. இப்போ பரிஷத்துக்கும் ஒரு ஆவலோடு உட்காந்துருக்கா, இவனுக்கும் சிரம பரிகாரம் பண்ணியாச்சு, அதனால தஸ்மாத் ஆவேத்யதாம் சொல்லுங்கோ. எது அனேன அபரஸ்மின் ஜென்மனி எது அனேன கிருதம், முன் ஜென்மத்தில் இவனால் என்ன செய்யப்பட்டது, கஹாயம் அபூத்து இவன் என்னவாக இருந்தான், பவிஷ்யதீச்ச என்னவாக இருக்க போறான், இது இந்த எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லுங்கோ. ஏகம் உக்தஹ து சஹ மகாமுனிஹி அக்ரதஹ ஸ்திதம் மாம் அவலோக்ய தாம்ஸ்ச சர்வான் ஏகாக்ர ஏகாக்ரானு ஸ்ரவணபரானு ஏகாக்ரானு ஏகாக்ரான் ஸ்ரவணபரான் முனின் புத்வா சனைஹி சனைஹி அப்ரவீத் முனி. இவ்வாறு கூறப்பட்டவராக அந்த மகாமுனி என்ன பண்ணார், எல்லாரையும் பார்த்தார். முதல்ல வந்து அக்ரதஹா ஸ்திதம் மாம் அவலோக்கிய, அவருக்கு முன்னாடி நிற்கக்கூடிய என்னை பார்த்து விட்டு, தான்ஸ்ட சர்வானு அங்க இருக்கக்கூடிய எல்லா ஏகாகிரானு ஒருமுகமாக இருக்கக்கூடிய அந்த ஏகாகிர சித்தத்தோட அப்படி பார்த்துட்டு இருக்காளோ இல்லையோ, அப்படி அந்த ஏகாகிரானு ஒன்று கூடின ஸ்ரவண பரானு கேட்பதற்கு ஆவலுடன் கூடின கேட்பதில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரவண பரகான கேட்பதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய முனினு முனிவர்களை புத்வா முனிவர்களை அறிந்து கொண்டு, அதாவது ஸ்ரவணபரான் இதி முனினு புத்வா அப்படின்னு போட்டுக்கணும். அவள்லாம் வந்து கேட்பதற்கு ஆவலோட இருக்காங்கிறத தெரிஞ்சுண்டு, இதி புத்வா சனைஹி சனைஹி அப்ரவீத்து மொள்ளமா அவர் ஆரம்பிச்சார். ஸ்ரூயதாம் எதி குதூகலம், அதை மார்க் பண்ணிக்கோங்கோ. ஸ்ரூயதாம் எதி குதூகலம், உங்களுக்கு ஒரு ஆவல் இருந்ததுன்னா கேளுங்கோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் வந்து உங்களுக்கு கதா முகம்னு பேரு, இந்த இனிமேதான் கதை ஆரம்பிக்கிறது. ரைட்டா, இது வரைக்கும் நமக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒரு ப்ரில்யூடு மாதிரி கொடுத்துருக்கார். என்ன அந்த சூத்ரகன் ஒரு ராஜா, அந்த ராஜா இடத்துல ஒரு சாண்டாள கன்னியக்கா ஒரு கிளியை எடுத்துட்டு வரா, அந்த கிளியை பார்த்துட்டும் இந்த பேச ஆரம்பிக்கிறது. அந்த கிளி ஏன் பேசுறது, என்ன உன்னுடைய கதைன்னு அவர் சூத்ரகன் கேட்கிறார். அந்த கிளி உடனே வந்து நான் உனக்கு கதையை சொல்றேன்னு சொல்லி ஸ்நானமெல்லாம் முடிச்சு வந்து ஆரம்பிக்கிறது தன்னுடைய கதையை. எப்படி அது ஒரு காட்டில் பிறந்தது, ஒரு வயோதிகனான அப்பாவும் அம்மாவும் அதுக்கு இருந்தது, ஒரு வேடன் எப்படி வந்து அதை அவ அப்பாவை கொன்னான், இது எப்படி தப்பிச்சுது, இந்த கிளியை வந்து அந்த ஜாபாலியினுடைய பிள்ளையான ஹாரிதன் எப்படி ரெஸ்கியூ பண்ணி ஆசிரமத்துக்கு ஐஷன் வந்தான், அதை பார்த்த உடனே ஜாபாலி வந்து இவன் ஏதோ ஒரு ஒரு முறை தவறின ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான்,
அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாயந்தரம் தன்னுடைய விவகாரத்தை எல்லாத்தையும் சந்தியா இது நித்திய காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உட்கார்றச்சே, இந்த ஜாபாலி முனிவர் உங்களுக்கு குதூகலம் இருந்ததுன்னா கேளுங்கோ, இவன் கதையை நான் சொல்றேன் அப்படின்னு இனிமே இந்த கதையை ஆரம்பிக்கப்படும்.